எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையே இல்லாத உன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னதமான கர்த்தர் உன்னதத்திலிருந்து சகல விதமான உன்னத ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிற சகல் ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் குறைவில்லாதபடிக்கு உன்னதத்தின் முதல் எபேசியர் புஸ்தகம் முதல் அதிகாரம் 3 ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதத்தில் காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவனாகிய கர்த்தர் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம், நம்முடைய இயக்கம் எல்லாம் ஒரு காரியத்தின் மேல் கட்டாயமாக இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது என்று சொல்லும். அவை நம்முடைய பொக்கிஷம் உன்னதத்தில் இருந்தால் நம்முடைய நித்திய வாழ்வின் ஆசீர்வாதங்கள், நம்முடைய கிரியைகளுடைய பலன்கள், நம்முடைய அன்பின் பலன்கள், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் பலன்கள், தேவனுக்காய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பயன்கள், தேவனுக்காய் பிரயாசப்பட்ட பயன்கள், தேவனுக்காய் கொடுத்த பயன்கள், இவையெல்லாம் உன்னதத்திலே நிறைவாய் இருந்தால் நம்முடைய சிந்தை இரவும் பகலும் உன்னதத்தை குறித்தே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் நம்முடைய கிரியைகள் செய்து நாம் நம்முடைய கிரியைகள் மூலமாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்பு ஆண்டவராய் இயேசு என்ன செய்திருக்கிறாரா? அவர் தாமே நமக்காய் நம்முடைய சார்பிலே பிரயாசப்பட்டு, நம்முடைய சார்பிலே தியாகம் செய்து, நம்முடைய சார்பிலே அவர் தன்னையே கொடுத்து, நம்முடைய சார்பிலே அன்பு கூர்ந்து, அவை நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து, ஏற்கனவே உன்னதங்களிலே உங்களுக்காக சகல விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதோடு கூட நாம் படுகிற பலன்களையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே உன்னதத்திலே சகல விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த உன்னத சம்பூர்ண நிறைவினால் நிரப்பப்பட்ட உங்களை தேவன் பூமியிலும் வெறுமையாய் விடவே மாட்டார். ஆண்டவர் வெறுமையாய் விடவே மாட்டார். ஆண்டவர் அதை தான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் எல்லாம் என்றால் எல்லாம் தான், எல்லாம் என்றால் எல்லாம், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவனாய் கர்த்தர் வாக்கு பண்ணினார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவே தேவன் நம்மை உன்னதத்திலே சகலவித்து ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை ஒரு காலம் மறந்து போகாதீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளை, நாம் வேத வசனத்திலே வெளிப்படுத்து சேஷன் 11:3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2:4 வசனத்திலே அவர் முன்பாய் நிற்கிற பூலோகத்தின் ஆண்டவர் முன்பாய் நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளுமாம். அவர்கள் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாய் என்றென்றும் நிற்கிறவர்கள், பூமியில சாட்சி பகரும்படியாய் வந்தவர்கள். அவை அந்த ஒலிவ மரங்கள் என்ற அந்த வார்த்தையை வைத்து கத்திரவளை குறிப்பிடுகிறார். அவை நாம் ஒலிவ மரத்தை போல நாம் மாற்றப்பட்டு நாமும் தேவடி சமூகத்திலே கத்தர் முன்பாய் நிற்கிற பாக்கியத்தை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் தியானிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4:11 நான் வாசித்தால், இப்படி பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாக இடது புறமாக அதற்கு இருக்கிற 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாயில் வழியாய் தொங்கி ஒலிவ பொன்னிறமான எண்ணெய் தங்களிருந்து இறங்கப்படுகிறவர்களாய் ஒலிவ மரம் 2 கிளைகள் என்ன என்று கேட்டேன். 14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் தனக்காய் அனுப்பின சாட்சிகள்,
அவர்கள் யார்? அவர்கள் இரண்டு சாட்சிகளை பூமியில கடைசி கால முடிவு காலத்தில் தேவன் அனுப்புகிறார். கடைசி ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, கடைசி எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? தனக்கு முன்பாய் நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்கள். வேத வசனம் அந்த ஒலிவ மரங்கள் யார் என்று, யார் அந்த தகுதி பெற்றார், யார் அந்த தகுதி பெற்றவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் தன்னுடைய மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆண்டவருக்காய் கொடுக்கப்பட்ட மகிமையின் ரட்சிப்பின் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய சீடருடைய கரத்திலே கொடுத்து அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றார். அப்போ அவருடைய சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஒரு பயந்து தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் விட்டு விட்டு ஓடி போனான் நிர்வாணமாய். ஒருவன் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நம்பவே மாட்டேன் என்று சொன்னான். ஒருவன் மறுதளித்தான், அவர் விரோதமே சத்தியம் பண்ணினான். இப்படி பல பல பலவீன அவளுடைய பலவீனங்களை குறித்து பாரு. இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டாங்க, யார் வலது புறத்தில் உட்கார, யார் இடது புறத்தில் உட்கார என்று சண்டை போட்டு கொண்டார்கள். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் 2 அதிகாரத்தின் முதல் வசனத்திலே இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, பெந்தெகோஸ்தேன்னு நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள் என்று ஆரம்பித்த பிறகு நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்தை பார்க்கவே முடியாது, பயத்தை பார்க்கவே முடியாது, தயக்கத்தை பார்க்கவே முடியாது, தாறுமாறுகளை பார்க்கவே முடியாது, குதர்க்கமான கேள்விகளை பார்க்கவே முடியாது, சந்தேகங்களை பார்க்கவே முடியாது. அவர்கள் தேவனுக்கென்று மகிமையான அக்னியான அக்னியின் ஜுவாலைகளாய் அவர்கள் பிரகாசிப்பதையே நீங்கள் பார்க்க முடியும். என்ன காரணம், என்ன மாற்றம், அப்படி என்ன மாற்றம் உண்டாயிற்று? ஆண்டவரோடு கூட 3.5 ஆண்டுகள் கூடவே இருந்தார்களே, இவர்கள் பல தவறுகளை செய்தார்களே, அவர்கள் பல விதத்தில் பலவீனப்பட்டோர் என்று அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்தார்களே. பல சில வேளை ஆண்டவருக்கு கோபம் வரும் அளவிற்கு கூட ஆண்டவர் பேதுரை பார்த்து எனக்கு பின்னால் இப்போ சாத்தானே என்று கர்த்தர் சொல்லும் அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள். பாதி வழியிலே கடலிலே வந்து கீழே முழுகிவிடும் அளவுக்கு அவிசுவாசம் உள்ளே இருந்தது. இப்படிப்பட்டவர்கள் இந்த 2 அதிகாரத்தை அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை பிறகு வாழ்க்கையில் அந்த அவைகளை பார்க்கவே முடியவில்லையே. அவர்கள் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், சம்பந்தமில்லாத ஒரு மகிமை வெளிப்பட்டது, சம்பந்தமில்லாத ஒரு வல்லமை வெளிப்பட்டது. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், அவர்கள் மேல் இறங்கின அபிஷேகம் அப்படி செய்தது. ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், இந்த பலனை நீங்கள் பெறும் வரை நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பார்க்கவே முடியாது. நான் உங்களோடு கூட நடந்தேன், உங்களோடு புசித்தேன், உங்களோடு ஊழியம் செய்தேன், உங்களோடு நடந்தேன், ஆனால் இனிமேல் பரிசுத்தாவியான் மூலமாய் உங்களுக்குள் நான் இருக்க போகிறேன். அவை இனி நீங்கள் அல்ல, என்னுடைய பலன் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும், என்னுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும், என் மகிமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். என் ஆண்டவர் தன்னுடைய அந்த அபிஷேகத்தை அவள் மேல் ஊற்றின பொழுது வாழ்க்கையில் சகலமும் மாற்றப்பட்டது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட உடைய வாழ்க்கையில் பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான பயங்கள், திகில்கள், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான அபிசுவாசம் என்று தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா உடைய வாழ்க்கையில்? ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினீர், குமாரன் மேலும் குமாரத்தின் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணீங்க. உடனே நாங்கள் பிள்ளைகள் அல்லவா, நாங்கள் எங்கள் மேல் ஊற்று ஆண்டவரை நீங்கள் கேட்டு பாருங்கள். உடைய வாழ்க்கை வித்தியாசமாய் தலைகளாய் மாற்றப்படுவதையும், தோல்வி ஜெயமாய் மாறுவதையும், குறைவு நிறைவாய் மாறுவதும், பலவீனம் பலமாய் மாறுவதையும், அஞ்ஞானம் ஞானமாய் மாறுவதையும், நீங்கள் அற்பமாக எண்ணப்படுவது மகா மகிமை வெளிப்படுவதையும் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வல்லமையை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ.